ஒரு படத்தில் ஹீரோவை என்னதான் பில்டப்பாக காட்டினாலும் அந்த படத்தில் வர சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸோட சப்போர்ட் இல்லாமல் அந்த படம் சிறப்பாக அமையாது. அந்த மாதிரி ஹாலிவுட்டில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்து நிறைய படங்களில் வில்லனாக உருவெடுத்த ஸ்டீஃபன் லேங்கோட வில்லனிசம் இருக்கிற மாதிரியான ஒரு 5 ஹாலிவுட் படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் டு சினிமா ரசிகன். இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 5 படத்தோட லிங்கையும் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட ஜாயினிங் லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி படங்களை பாருங்க. இந்த லிஸ்ட்ல முதல்ல நீங்க பார்க்க போற மூவி நேம் டோன்ட் பிரீத். 2016 வெளியான இந்த படத்துல ஸ்டீஃபன் லேங்கோட ஆக்டிங்காகவே கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல ஒரு 2 பசங்க ஒரு பொண்ணு, இவங்க 3 பேரும் சேர்ந்து லைஃப்ல கடைசியா ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஒரு வீட்ல ராபரி பண்ணலாம் அப்படினு சொல்லி பிளான் போடுறாங்க. பிளான் போட்டுட்டு அன்னைக்கு நைட் ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வீட்ல ஒரு கண்ணு தெரியாத தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தாவை ஏமாத்திட்டு கொள்ளடிச்சிட்டு வந்துடலாம்னு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதாவது உள்ள போன 3 பேரும் வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த கண்ணு தெரியாத தாத்தா கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுவாங்க. கடைசியில இந்த வீட்ல இருந்து தப்பிச்சா போதும்டா சாமின்ற அளவுக்கு அந்த 3 பேரும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் மார்டல் இன்ஜின்ஸ். 2018 ரிலீஸ் ஆன இந்த படம் ஆக்சன் சயின்ஸ் ஃபிக்ஷனோட போஸ்ட் அப்போகலிப்டிக்கும் கலந்து வெளியான ஒரு படம். இந்த படத்தோட கான்செப்ட் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா ஸ்டோரி சிம்பிளா ஒரு சென்டிமெண்ட்ல முடிச்சிருப்பாங்க. நான் இதுவரைக்கும் ஒரு ட்ரெயின் மூவ் ஆகறத பாத்திருக்கேன், பஸ் மூவ் ஆகறத பாத்திருக்கேன். ஆனா ஒரு 100 வருஷத்துல லண்டன் மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மாநகரங்களே இன்ஜின்ல மூவ் ஆகற மாதிரி அல்டிமேட்டான கற்பனையை யூஸ் பண்ணி இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. சொல்ல முடியாது, ஹாலிவுட்ல எடுக்கிற நிறைய படங்கள்ல காட்டுற விஷயங்கள் எல்லாமே ஃபியூச்சர்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த விஷயமும் நடக்குதான்னு பார்ப்போம். இப்போ இந்த படத்துல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு அம்மாவை படத்தோட வில்லன் சாவடிச்சிடுறான். அந்த விஷயத்துக்காக அந்த பொண்ணு வில்லனை எப்படி பழிவாங்கறா அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல மூணாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் ஃபயர் டவுன் பிலோ. 1997 வெளியான ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில ஜாக் அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் இருக்காரு. அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு டாக்ஸிக் வேஸ்ட்னால இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை யார் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஜாக் அவர் ஃப்ரெண்டோட சாவுக்கு எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்டர் ஸ்டீவன் சீகலோட ஒரு பெஸ்ட் மூவினே இந்த படத்தை சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இந்த லிஸ்ட்ல நாலாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் அவதார். 2009 வெளியான இந்த படத்தோட மேக்கிங், அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரியலிஸ்டிக், அதுக்காகவே நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். படத்துல ஒரு கார்பரேட் கம்பெனி பாண்டோரா அப்படிங்கிற ஒரு பிளானட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களை அங்கிருந்து துரத்தி விட்டுட்டு அந்த பிளானட்டை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அந்த பிளானட் மக்களோட சேர்ந்து எப்படி அந்த கார்பரேட் கம்பெனியை எதிர்த்து போரிட்டாரு அப்படிங்கறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் இந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, சூப்பரான ஒரு படம்னே சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதா நீங்க பார்க்க போற மூவி நேம் கான் த பார்பேரியன். 2011 வெளியான இந்த படத்துல காலர் ஜிம் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருக்கான். அவன் தன் மனைவியோட சாகாவரத்தை பயன்படுத்தி ஐபோரியா அப்படிங்கிற நாட்டுல இருக்கிற மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து அந்த நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக அதிபயங்கர சக்தி கொண்ட ஒரு சிமேரியன் வாரியரான கானன் கிளம்பி வராரு. அவர் வந்து அந்த அரக்கனை எப்படி தடுத்து நிறுத்தினாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸோட பெஸ்டான மூவிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ், கீப் சப்போர்ட் மீ.